அன்பிற்கினிய வெல்கம் தமிழ் டாக்கீஸ் நேயர்களுக்கு இந்த ரம்யமான இரவு நேரத்தில் உங்களை ஒரு ஆன்மீக ஸ்தலத்திற்கு அழைத்து செல்லவிருக்கிறோம். மயிலையே கயிலை, கயிலையே மயிலை எனும் மக்களால் போற்றப்படும் திரு மயிலையில் வீற்றிருக்கும் கபாலீஸ்வரர் ஆலயத்தின் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை வழங்குவதில் வெல்கம் தமிழ் டாக்கீஸ் பெருமைப்படுகிறது. அன்பார்ந்த பக்த கொடிகள், இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இதன் பயன்களை உங்களுக்கு அளிப்பதில் வெல்கம் தமிழ் டாக்கீஸ் பெருமைப்படுகிறது. வெல்கம் தமிழ் டாக்கீஸ் நேயர்களுக்கு, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, என்னடா இந்த இரவு நேரத்தில் ரொம்ப ரம்யமான இதில் இது என்னதுன்னு பார்க்குறீங்களா? இதுதான் நம்ம கபாலீஸ்வரர் கோயிலோட திருக்குளம். இந்த குளத்தில் வந்து என்னடா பாண்டி எடுத்துட்டுருக்காருன்னு பார்த்துட்ருக்கீங்க. நம்ம வெல்கம் தமிழ் டாக்கீஸ் டீம் வந்து இதை வந்துட்டு இன்றைக்கி எடுக்குது. என்னென்னு கேட்டால், தெப்ப திருவிழா, தைப்பூசத்திற்காக தெப்ப திருவிழா. 28, 29, 30 மூணு நாள் வந்து ரொம்ப அலங்காரமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இந்த விழாவை வந்து நம்மளுடைய கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் வந்துட்டு அரங்கேற்றம் பண்ண போகிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ அதற்குரிய இந்த வேலை தான் நடந்துகிட்ருக்குது. இங்கே காலையெல்லாம் வந்துட்டு பாதி இது ஏதோ, இப்போ இந்த ரெண்டு ட்ரம்மு தான் இருக்குது, மீதி ட்ரம்மு எல்லாம் வந்து வச்சு தெப்பத்தை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த அலங்கார விளக்குகள்லாம் இன்னும் போடலை. அந்த அலங்கார விளக்குலாம் போட்டால் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். வர 28, 29, 30 முதல் நாள் வந்துட்டு கபாலீஸ்வரரை வச்சு தெப்பம் வரும். அடுத்த ரெண்டு நாள் வந்து சிங்கார வேலரை வச்சு தெப்ப திருவிழாவை மிக சிறப்பாக வந்துட்டு நடத்த போகிறாங்க. பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து இதில் திருப்பி தண்ணியெலாம் போட்டு தண்ணி ஏற்றியிருக்கிறாங்க. குளத்தில் வந்துட்டு தண்ணி அதிகப்படுத்தி அந்த தெப்பம் போகிற அளவுக்கு தண்ணியை செலுத்தியிருக்காங்க. அதனால் மிக சிறப்பாக இந்த வருஷம் வந்துட்டு நம்மளுடைய தெப்ப திருவிழாவை மக்கள் எல்லாரும் கண்டு களிக்கலாம். மறக்காமல் 28, 29, 30 இந்த தெப்ப திருவிழாவை காண்பதற்கு மக்கள் அனைவரும் அணிதிரண்டு வர வேண்டும் என்று வெல்கம் தமிழ் டாக்கி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சில அடுத்த பதிவில் வந்து பூர்த்தி செய்யப்பட்ட தெப்பத்தை உங்களுக்கு கண்முன் நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த தெப்ப திருவிழாவிற்கு வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும், குழந்தைகள், பெரியவர்கள், தாய்மார்கள், வயோதிகர் அனைவரும் வந்துட்டு கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு வாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஆரோக்கியத்தையும் நாம் வந்து செலுத்தினால் மிக சிறப்பான ஒரு தெப்ப திருவிழாக இந்த தைப்பூச திருவிழா அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, வெல்கம் தமிழ் டாக்கீஸ் டீம் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.